அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புத்தர் பெருமான் அடியேனுக்கு இந்த இடத்திலே நிர்வாண நாடு என்கின்ற அந்த அழியா பதத்திலிருந்து, நிர்வாண பேற்றிலிருந்து நேரடியாக உபதேசித்த உபதேசத்தையே நான் உங்களுக்கு தம்மபத பாடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். எந்த சமயத்தில் நுழைந்தாலும் பிராமணர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் சமயத்தை கைப்பற்றி தன் ஜாதி குருமார்களை நாடெங்கும் நிறுவி பிறகு மெது மெதுவாக அந்த சமய சாஸ்திரங்களிலே தன் ஜாதிக்கு சலுகைகள் என்ற பெயரிலே நிறைய பொய்களை செருகி அவைகளை வீணாக்கி விடுவது அவர்களது வழக்கம். அதே போல் தம்மபதமும் அவரிடமிருந்து தப்பிக்கவில்லை. அதனால் அந்த வீணாகி போன அந்த பகுதிகளை தவிர்த்து விட்டு இதை சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறதோ அவைகளை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆனால் அடிப்படை அன்பு, கருணை, இரக்கம் இவைகளை காட்டித்தான் அந்த அழியா பதமாகிய நிர்வாண பெற்றினை வெல்ல முடியும். அதுவே உண்மை. அந்த அன்பு, கருணை, இரக்கம் என்று சொல்லிவிட்டவுடன் எது எதெல்லாம் அன்பு, எது எதெல்லாம் கருணை, எது எதெல்லாம் இரக்கம் என்று அந்த பிராமணன் அதை சாத்திரமாக வரையறை செய்வான். அதில் அது அந்த இடத்தில்தான் குழப்பமே, ஆரம்பமே அங்குதான். ஏனென்றால் அன்பு, கருணை, இரக்கம் என்று சொன்னவுடன் அந்த அன்பு, கருணை, இரக்கத்தை கடைபிடித்து அந்த நிலைகளை எட்டி பிடிப்பது தான் முதல் கடமையாக இருக்க வேண்டும். இவர்களால் அது முடியாது என்பதனால் அதிலே நுழைந்து அதற்கு விளக்கம் சொல்வதும், அந்த சாத்திரங்கள் என்ற பெயரிலே அவைகளை விளக்குவதும், அதில் ஒரு தொழிலாக வைத்து கொண்டு பாகவத பிரசங்கம் போன்றவைகள் எல்லாம் சொல்லி அதில் வருமானம் ஈட்டிக்கொள்வதும், பிறகு கோயில்களிலே நுழைவதும், சடங்கு சம்பிரதாயம் செய்து அதிலே வருமானங்கள் ஈட்டிக்கொள்வதும் இப்படியே போய்விடும். போய்விட்டவுடன் அந்த எந்த நோக்கத்திற்காக ஒரு ஆன்மீக தலைமை எந்த நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி உபதேசங்கள் செய்துவிட்டு போகிறார்களோ அந்த நோக்கம் பாழ்பட்டு போய்விடுகிறது. அதுதான் அந்த கருவிலேயே அந்த கருவையே அழித்து விடுவதனால் நாளடைவில் அந்த சமயமும் அழிந்து போய்விடுகிறது. அப்படி அழிந்தது தான் இந்தியாவிலே பௌத்த சமயம். ஒரு ஆத்ம சாதகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் புத்தர் பெருமான். ஒரு ஒரு மலரிலிருந்து தேனை எடுக்கின்ற அந்த தேனீக்கள், வண்டுகள் எப்படி அந்த மலருக்கும் அந்த அதனுடைய வாசனை போன்றவைகளுக்கெல்லாம் ஊறு செய்யாமல் பதமாக அதிலிருந்து தேனை எடுக்கிறதோ, அதே போல் ஒரு முனிவன் அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அது இல்லாமல் ஒரு அந்த ஊரிலே நடமாடும் பொழுது அந்த ஊரிலே உள்ள நல்லது கெட்டதை பற்றியோ, பிறருடைய குற்றங்களையும் பாவங்களை பற்றியுமோ அதை அவைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தன் குற்றம் களைதல், தன் பாவங்களை களைதல் இவைகளையே குறியாக இருந்து கொண்டு அவன் ஆத்ம சாதகத்திலே முன்னேற வேண்டும், அவனே முனிவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதிலே அப்ளிகேஷன் எரர் வரும். அது வந்து என்னென்றால் இவர்கள் தான் திரும்பும் இந்த ஆர்த்தடாக்ஸ் என்று தங்களைத்தாலே அழைத்து கொள்கிற இந்த குழு, இது என்னென்றால் இது என்னென்னமோ செய்து விடுகிறது. அந்த இலக்கை தவிர மீது எல்லாவற்றையுமே செய்து விடுகிறது. அப்போ அந்த அவர்களிடம் விளக்கம் கேட்கின்ற நிலைக்கு சமுதாயத்தை நகர்த்தி வைத்து கொண்டு விடுகிறது. அப்போ அவர்கள் தருகின்ற அந்த அறியாமை விளக்கம் அது அறிவு விளக்கத்தைப் போல இருக்கும், இருக்கிறது. அதான் உண்மை. யாருமே இவர்களை நீ நிர்வாண பௌத்த சமயம் கோலோச்சிய காலத்திலே அந்த பௌத்த குருமார்கள் நிர்வாண பேற்றை பற்றியெல்லாம் விளக்கம் சொல்லும் பொழுது யாருமே அவர்களிடம் நீ எட்டி பிடித்தாய் என்று கேட்கப் போவதில்லை. அதனால் இவர்கள் அந்த குருபக்தி என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் மிகைப்படுத்தி அதில் கப்சிப்பென்று இரு, அப்படி இரு, இப்படி என்று அவர்களை அடக்கி வைத்து அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். இப்போ உண்மையாளர்கள் வந்து அந்த ஆன்மீகத்தின் மௌன காலம் 1000 ஆண்டுகள் கூட இருக்கும், அதில் தாண்டிய பிறகு உண்மையாளர்கள் வந்து அந்த திசை திருப்பப்பட்ட அந்த மக்கள் கூட்டத்தை மீண்டும் சரியான உண்மைகளை எடுத்து சொல்லும் பொழுது இந்த குழு 1000 ஆண்டுகள் அவர்களுக்கு அந்த மக்களிடத்திலே இந்த செல்வாக்கை இவர்கள் வளர்த்து கொண்டு விட்டதனால், செயற்கையாக வளர்த்து கொண்டு விட்டதனால் அதை வைத்து அந்த உண்மையாளர்களை அழித்து விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள். பிறகு அந்த உண்மையால் அழித்த பாவமும் சேர்ந்து அந்த மொத்த இனமும் அந்த சமயமும் ஹிட்லர் போன்றவர்கள், நாஜிப்படைகள் போன்றவர்களால் அந்த கர்ம வினை என்பது வேலை செய்து அவர்களை மொத்தமாக அழித்து விடுகிறது.
இவ்வளவு தான். இதை பல முறை சொல்லி கொண்டு வருகிறேன், இன்னும் கூட நான் சொல்லுவேன். ஏனென்றால் திரும்ப திரும்ப அதையே சொல்லுகிறீர்களே என்றால் வெறுமனே சொல்லுவதற்காக வரவில்லை. இன்னும் வெறுமனே அரசியல் விமர்சனத்தை போல் இது இப்படியாகும் அப்படியாகும் அது அப்படியாகும் இப்படியாகும் வெறுமனே சொல்லிவிட்டு போவதற்காக வரவில்லை. அப்படி சொல்லிவிட்டு போவதற்காக வந்தால் நானும் புராண பிரசங்கிகள் மாதிரி ஒரு சுவை குன்றாமல் இருக்க வேண்டும். அதனால் இந்த முறை இந்த கரு இந்த தகவலை சொல்லிவிட்டோம், அடுத்த முறை அதை சொல்லாமல் வேறு பேசலாம், அந்த மக்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறையாமல் கொண்டு செல்லலாம் என்று அப்படியெல்லாம் போகும். அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்னாலெல்லாம். கருத்துக்கள் உயர்ந்தவை, அந்த இலக்கை எட்டி பிடிக்க வேண்டி எட்டி பிடித்திருக்கிறேன். அந்த எட்டி பிடித்த இலக்கை சொல்ல வேண்டும், அதை சொல்லி புரிய வைக்க வேண்டும். அது மிகவும் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. எளிமையாகத்தான் அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இறக்கம் காட்டி வெல்வாய், இது எவ்வளோ பெருசு, மூணே மூணு வரி தான். அப்போ அதுக்கு தடையாக இருப்பது, இந்த பெருந்தடையாக இருப்பது அவரவர்களுடைய கர்ம வினையினால் அவரவர்களுடைய பாவ புண்ணியங்களினால் அந்த தடைகள் இருக்கிறது. அந்த பாவ புண்ணியங்களை சரியாக வகுத்து இது பாவம் இது புண்ணியம் என்று சரியாக வகுத்து நிற்பதற்கு எது தடையாக இருக்கிறது? அதாவது பிராமணருடைய விளக்கங்கள். அதனால் நான் அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக, முதலில் அந்த புறத்தடைகளை சரியாக விளக்க தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது உள்நோக்கி உங்களுடைய தன் குற்றங்கள் தன் பாவங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு என் போன்றவர்கள் அந்த நிலைகளை எட்டி பிடித்து ஒதுங்கிவிடுவார். சமுதாயம் என்பது பெரும்பான்மையான சமுதாயம் அறியாமையே அறிவு என்று சொல்லி வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கும். இப்போ உண்மையை உணர்ந்தவர்களுக்கு வந்து அது இதனுடைய வாழ்க்கை எல்லாமே புலநின்பங்களை சார்ந்ததாகவே இருக்கும். பார், நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், ஒரு யோகம் வளர்த்துட்டேன், யுத்தம் வளர்த்துட்டேன், உடனே எனக்கு உடைய சொல்லும் பெருகிடுச்சு அப்படின்னு இவனு சொன்னால் அந்த யாக யுத்தம் வளர்க்காமலேயே அங்கே முஸ்லீம் கண்ட்ரியில் அவன் பெரிய பணக்காரனா, கிறிஸ்துவ நாடுகள் அவன் பெரிய பணக்காரனா, இங்கேருந்து இவன் தான் அங்கே வேலைக்கு போகிறான். அப்போ அந்த உலகியல்னு பார்த்தாலும் இவ்வளோ இருக்கிறது. இப்போ அதை சொல்லும்பொழுது இவர்கள் எதற்காக அதை சொல்லுகிறாள் என்பதை பார்க்காமல், இவன் எதிரி, அவன் பார்த்தியா இந்து சமயத்துலேருந்து இந்து சமய யாகத்தையும் அவன் வந்து எதிர்க்கிறான் அப்படின்றது டபால் டபால் திக் போகிறது. ஏன்னா அவங்க அறிவு வளராதவர்கள், பிராமணர்கள் வந்து அறிவு வளராதவர்கள், மூட பிராமணர்கள். பெருமளர் சொன்னதான் அவங்க மூட பிராமணர்கள். அப்போ அந்த ஜாதியிலே பிறந்து அவர்களை திருத்த முயற்சி செய்தார் பிரம்மேந்திரர். வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, நான் மனித அடிகிற கூத்து, இதுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். நிறைய எனக்கு பயன்படுகிறது, எனக்கு பயன்பட்டு இருக்கிறது, என்னை வளர்த்து ஆளாக்கியவர் தான் நிறைய சொல்லி. அப்போ இவங்களுடைய விளக்கங்கள், இவன் சரையில் சரையில் போடுவான், ஒரு பிராமண பொம்பளை போட்டு சொல்லி அப்புறத்தியாரம் உரம் சொல்லப்படாது, அதுதான் முக்கியம். அந்தம்மா அப்படியே அறிவு சொல்கிறாங்க நமக்கு. அப்போது பிரம்மேந்திரர்கிட்ட பாடம் படித்ததுனால் அவர் அந்த கருத்து என்பதற்கும் அபிப்பிராயம் என்பது வித்தியாசத்தை சொல்கிறார். இறைவனை உணர்ந்தவர்களின் அபிப்பிராயங்கள் எல்லாமே கருத்துக்கள், இறைவனை உணராதவர்கள் கருத்துக்கள் எல்லாம் வெற்று அபிப்பிராயங்களே. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ அழகாக சொல்லியிருந்து விட்டு என்னால் இந்த அபிப்பிராயங்களை போய் ஒரு கருத்துக்கள் மாதிரி பேசும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. திரும்ப திரும்ப அவர்கள் எதை பேசினாலும் சரி, ஒரு சைவமோ வைணவமோ அல்லது பௌத்தமோ அல்லது கிறிஸ்தவமோ அல்லது இஸ்லாமோ எதை பேசினாலும் சரி, அவருடைய முதல் இலக்கு அந்த சமயம் காட்டுகின்ற அந்த கருவை எட்டி பிடிப்பது தான் முதல் இலக்கு. அப்படி இருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் பேசுகிறார்கள். அப்படி இல்லாமலேயே அதுலேயே ஒரு ஆள் சொன்னான், மென்டல் ஜிம்னாஸ்டிக் செய்கிறேன் நீனா, அது எனக்கு சரியான வார்த்தை கிடைச்சி இவங்க அதை தான் செய்கிறேன், மென்டல் ஜிம்னாஸ்டிக். இங்கேருந்து ஒன்று இழுத்து அங்கேருந்து ஒன்று இது இதை கம்பைன் பண்ணி இது அப்படி இருந்தால் அது இப்படி இருந்தால் இது இப்படின்னு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற ஒரு மணி மண்ட மசாலா. அதுக்கு மேலே இல்லை, எதுவுமே இல்லை, வெறுமனே மண்ட மசாலா பண்ணி அதுக்கு புஸ்தகம் போகிறதும் விளக்கம் சொல்கிறதும் சொற்பும் போயினே இருப்போம். அனுபவப்படு. இந்த இடத்துல சுவாமி விவேகானந்தர் நினைவு, நான் வந்து நான்புராமி விவேகானந்தரை நான் நினைவு கொள்வதற்கு அது இன்னொரு காரணம் ஒரு சொல்கிறேன். நீ வந்து இந்தியாவில் பிறந்துட்டின்னா குறைஞ்சி கடவுளை பார்க்குறியோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் ஒரு பேயாவது நீ பார்த்துருக்கணும்னு சொன்னார் அவர். அப்போ தான் நீங்கள் பிறந்ததுக்கே உனக்கு புரோஜனம்னு சொன்னார். அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் பேயாவது பார்த்துருங்க. இதுங்களே தான் பேயங்கள், பேய்களாக கிடக்குதுங்க. சாஸ்திர புழு பேயுங்க, சம்பிரதாய புழு பொய் பிசாசுங்களாக இருக்க தொட்டு இதுங்களுக்கு தனியாக ஒரு பேய பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. போட்டு வாட்டுறது இது எல்லாருமே, நான் யாராக இருந்தாலுமே சரி, பௌத்தர புத்தர் பெருமானாக இருந்தாலும் சரி, யேசுபிரானாக இருந்தாலும் சரி, அல்ல சமீபமாக வாழ்ந்து மாதிரி இருந்தால் பிராமண ஜாதியை சேர்ந்த பிரம்மேந்திராக இருந்தாலும் சரி,
இந்த வார்த்தை சாடல்கள், அந்த வார்த்தையால் அடிப்பது, இது எக்கச்சக்கமாக இவன் செய்வான். இது எதனால் இப்படி நடக்கிறது என்றால், கொச்ச கொச்ச கொச்சன்னு சாஸ்திரத்தை நிறையா படிச்சுட்டு வேண்டியது, ஆனால் எதையுமே கடைப்பிடிக்காமல் அது வெறுமனே சாஸ்திர தகவல் அறிவாக இவ்வளோ வச்சுக்க வேண்டியது. வச்சுனோடனே ஒரு பாப்பார பொம்பளை போடுது, என்னடா இது புத்தர் சொல்கிறாரு, இவர் அண்ணாமலையார் தரிசனம் சொல்கிறார், ஏசுபிரான் சயந்தி எல்லாம் சொல்கிறாரு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா விமர்சனம் பண்ணுறதுக்கு? இது மாதிரி இருக்கிறவங்கிட்ட நானும் எப்படி அந்த எட்டி பிடிப்பதுன்னு கேட்டு தெரிஞ்சு கொள்வது தானே சரியான அறிவாக இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் 30,000 புஸ்தகம் படிச்சுக்கேன், நான் 60,000 புஸ்தகம் படிச்சேன். என்கிட்ட நீ ஓதத்துக்கா இவர் ஸ்லாப் ஸ்லிப்பர்னு போடுறவங்களுக்கு அது மரமண்டியாகுது. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வார்த்தையை போட்டால் அதுக்கு என்ன பலன்னே கூட தெரியல, அவ்வளோ அறியாமல் இருந்துக்குன்னு அது அறிவு மாதிரி பேசுது. அதே மாதிரி அந்த கும்ப கூடி அந்த அறியாமையை அறிவு மாதிரி தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் எல்லாம் கும்ப கூடி சிரித்து இயேசு சாவிச்ச பார்த்தான். ஆனால் கடைசியில் என்னாச்சு? என்னாச்சு? இயேசுபிரான் தான் ஜெயிக்கிறார். அவளை கொலை செய்த பிராமணர்லாம் தூத்து தான் போகிறான். எல்லா விதத்துலையும் தண்டனை கிடைக்குது, ஆனால் பொறுமையாக கிடைக்குது. அந்த ஆன்மீக மௌன காலம் கிடைச்சோன்னா 1500 ஆண்டுகள் பிறந்து தான் நாஜிப்படு வந்து அவங்களை ஒழி ஒழி ஒழிக்குது. அப்புறம் இவங்களுடைய தலைமை இப்போ சமீபத்தில் வாழ்ந்தவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர், 100 ஆண்டுகளும் அவரை கடவுளாகவே நினச்சின்னு இருக்கிறாங்க, எல்லாம் போடுறாங்க. வருது என்ன புரோஜனம்? நினச்சிக்கோ நீ அந்த வாயில் காப்பான் தேவன் சரியாக சொல்லிச்சு, விசிறிச்சுட்டு உனக்கு மதிப்பு மரியாதைலாம் பூலோகத்தில் தான் இருந்துச்சு. சரியாக சொல், சரியான வார்த்தை. ஏன் பூலோகத்தில் செயற்கையான மதிப்பு மரியாதை உருவாக்க முடியும், ஆனால் கடவுளின் பார்வை அறத்தின் பார்வை தேர முடியாது. அதை தேராத தூக்கி அடிச்சிச்சு. திரும்ப இவங்க செயற்கை இங்கே இவனுங்க சொல்கிறது தான், கடவுளாகவே நினச்சிருக்கோம் அப்படியே, நீ என்னன்னு நினச்சிக்கோ. அது தூக்கும்போது கோயில் எல்லாம் வச்சு கோயிலில் வீணாக்க அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்தும்போது யார் கேட்பான்? அது கேட்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த கொஞ்சம் பேரில் தேர்றவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பான். அவங்களுக்கு மட்டும்தான் நான் உண்மையிலே பிரச்சாரம் பண்ணுறேன். நான் அரசியல் போயிருந்தேன், அப்படியே பெரிய மாப் கூட்டி அப்படியே பெரிய அளவில் அப்படியே ஆய்வுன்னு என்ன பிரயோஜனம்? அந்த பெரிய அளவு கும்பா சேர்ந்தாலே அது திரும்ப தான் வீணாக தான். இவன் அப்படி போய் நுழையிறான். இப்போ பிராமின் கிறிஸ்டியன் நுழையிறான், பிராமின் முஸ்லீமு, அந்த பிராமின் டேக் விடாமல் உள்ளே போய் அங்கே இதே வேலையை செய்யார். இதை சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? இதுதான் புஸ்தகத்தில் இருக்குது, நான் சொல்கிறதும் போத பாடம். அப்புறம் இதுக்கு அப்படியே நோவாமல் விளக்கம் சொல்கிறதுக்குன்னு ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் சுவை சுவையாக கதை எழுதி அப்படி அங்கே முடியாங்களோ சொல்லுவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அது போதுமே. அப்புறம் நான் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு? நான் சொல்ல வருவதே இதுதான், அறியாமையை தனது அறியாமையை தனது அறியாமை என்று தெரிந்து கொள்ளாதவரே அவர்கள் செத்த பிறகு அறியாமையில் அலைகின்ற ஆவிகள் தானே தவிர அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. தனது அறியாமையை தானே தெரிந்து கொள்வதற்காக அந்த ஆத்ம சோதனை சுய சோதனையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் தவம் செய்கிறவன், அதுதான் பாடமே. அதத்துக்கின் வந்து பிறத்தையாரோட குற்றம் குறைகள் நீ பார்க்கக்கூடாதுன்னு அதுலேயே இருக்குது, நீ மட்டும் பார்க்குறியே என்ன? அப்படி நீயா நான் பிறத்தையாருடைய குற்றம் குறைகளை பார்க்குறவன்னு என்ன நீ பார்க்குறியே, அதை குற்றமாக பார்க்குறியே, அப்படியே போகணும். போனோன்னா அதுக்கு ஒரு வார்த்தை, திரும்ப இதுக்கு ஒரு வார்த்தை, வார்த்தை வார்த்தை பதில் சண்டை, வார்த்தை சண்டை, அது ஆன்மீகமாகவே இருக்காது. அதனால் அதுக்கு அதெல்லாம் நான் பதில் சொல்கிறது இல்லை. அதுக்கு தான் நான் குருநாதருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், அந்த வெற்று அபிப்பிராயங்கள் கருத்துக்கள். வெற்று அபிப்பிராயங்களுக்கு என் ஃபோனில் பதில் சொல்லியிருந்தால் காலம் விரயமாகும். ஆனால் பதில் சொல்லாமலேயும் விட முடியாது. ஏன்னா இயேசுபிரான் சொல்கிறார், பொய்யர்களை தொடர்ந்து பேசவிட்டால் அந்த பொய் உண்மையை போல தோற்றம் அளிக்கும் சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் நடுவில் போக வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தான் நான் அவைகளை நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் யார் இதை சொல்லும் பொழுது, அப்போ நான் நீ யாருடைய குற்றங்களை போகணும் பார்க்காம போகணும் இருக்க வேண்டித்தானே, அப்படி தான் இருந்து தான் தேரணும். உங்களுக்கு தெரியாது, நான் குருநாதர் பாட முடியுமோ நல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டின்லாம் தேர்ணு, நல்ல தவ வாழ்க்கையில் காட்டில் மடையில் இருக்கிற அந்த அனுபவத்தை அந்த நகரத்தின் நடுவில் பாடம் எடுத்தேன். அவர் அவ்வளோ பேர் மத்தியில் உட்காந்து தேர்ணு. ஏன்னா இதை போன்ற பாடம் தான் அவருடைய பாடமும். எதையுமே கண்டுக்கவே மாட்டேன் நான், எதையும். ஏன்னா அவர் சொன்னது தான், எதையுமே கண்டுக்காத. நீ நான் கடவுள், நீ கடவுளை தேடும் சீடன், நான் கடவுளை தேடிந்த குரு, உனக்கு எனக்கு நடுவில் சப்ஜெக்ட் கடவுள், 1, 2, 3. இதை தாண்டி 4வதாக இப்படி திரும்பி அவன் இப்படி இவன் இப்படின்னு நீ பார்க்க ஆரம்பித்தா தோத்து போயிடுவேன்னார். அப்படி தான் வளர்ந்து இந்த படமும் அதுக்கு சரியாக பொருந்துகிறது. அப்படி வளர்ந்து ஆளான பிறகு நீ உன்னிடம் கற்றதை பிறருக்கு சொல்லித்தா, இல்லைன்னா அது ஒரு சுயநலம் சொல்லி அவர் தான் பேச வச்சார், சொல்ல வச்சார்.
அப்படி பேசும்போது சொல்லும்போது பார்த்தா இந்த அறியாமை கூட்டம் பொத பொத போத பொதன்னு வந்து கப்பையெல்லாம் கூட்டி ஒரு நார் அடிக்குது. அதுக்கு மேலே அது விளக்கம் சொல்ல முடியாது. அதை நாத்தம் தாங்காமல் இதனால் இது நாத்தம் தான். அவர்களைப் போலவே அறியாமல் உள்ள மக்களுக்கு முன்னிலையில் அவர்கள் எரிவாளிகள், பிராமணர்கள். பிராமணர்களைப் போலவே அல்லது பிராமணரை விட குறைந்த அறியாமல் அதிகமாக இருக்கிற மக்கள் முன்னாலேயே பிராமணர்கள் அறிவாளிகள். அதனால் அது எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கும். அதனாலேயே அவர்கள் உண்மையான அறிவாளர்களாக இருக்க முடியாது. உண்மை உணர்ந்தவர்கள் பார்வையில் இந்த பிராமண விளக்கங்கள்லாம் உண்மையில் சொல்கிறேன், இவைகள் அருவறுப்புகளே. அந்த அறியாமையை போய் அறிவை போல் அவர்கள் எடுத்து அப்படியே ஸ்லாக்கியமாக நாக்கை தட்டின்னு அப்படியே தூக்கி வச்சு பேசுறது அருவறுப்புகளே. அந்த அருவறுப்பு தாங்க தான் காஞ்சி பெரிய தூக்கி சீர அடிச்சது அந்த வாயில் காப்பாங்க. நான் தைரியமாக தான் சொல்கிறேன், உண்மையை பார்த்தேன்னா சொல்கிறேன். கடவுள் காமிச்சு அதோட எனக்கு தெரியாது. நான் அப்படியே இங்கேருந்து சொல்கிறோம் ஒரு மேரோகத்து கமெண்ட் நிறைய அடிக்கலாம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிரூபணன்றது இல்லாதொட்டு எவ்வளோ கேவலமான கமெண்ட் அடிக்கலாம். ஆனால் அந்த கமெண்ட்டு அது சரியானவர்களை தவறான முறையாக சித்தரிக்கின்ற விமர்சனங்கள் அந்த பாவத்தை மன்னிப்பே கிடையாதுன்னு இயேசுபிரான் முற்பிரிவு குருநாதர் எனக்கு பாருங்க. மூணு விதத்துலேயுமே முற்பிரிவு குருநாதர் இயேசுபிரான், இந்த பிரிவு குருநாதர் பிரம்மேந்திரன், எனக்கு இந்த பிரிவில் அந்த தெய்வீக உலகத்திலிருந்து எனக்கு உபதேசம் செய்து வைத்தார் புத்தர் பெருமான், எல்லாருமே எனக்கு குருமார்கள். எப்படி இருக்கு பத்தியா? அவன் ஆதி முதல் குரு முன்னாமலை மந்த முதல்ல அவங்க தான். 19 வயசில் ஞானம் இருக்கிறது, அதை தேடி உனக்கு ஞானம் வரும். ஞானம் வந்தால் தான் பரிசுத்தமாக சொன்னது அவங்க தான். எத்தனை குருமார்கள் பாரு எனக்கு, இவங்க இப்போ எல்லார் பார்வையிலும் தேடி இருக்கேன், எல்லார் பார்வையிலும் தேடி எடுத்து விட்டு இப்போ நான் சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படி சொல்கிறோம். நீ குத்தம் சொல்ல போனேன்னா அவங்க தேராது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து கடவுளை பார்க்கணுன்ற ஆர்வமோ அல்லது வந்து நிர்வாண பேர் அடையணுன்ற எண்ணமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேற என்னமோ அது அந்த அதுதான் இயேசுபிரான் சொன்னார், கடவுள் கோயில்களை வியாபார தலமாக மாற்றாதீங்கன்னு சொன்னார் பாரு. அது எல்லாமே ஒவ்வொரு கோல்டன் வேர்ட்ஸ்ன்றாங்களா அந்த மாதிரி மகான்கள் சொல்கிறாங்க. ஒரு ஒரு வரியும் கோல்டன் வேர்ட்ஸ். பன் அந்த கடவுளை வியாபார தலைமையை மாற்றிட்டு கொஞ்சோண்டு கூச்சமும் இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரமே இது தான் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ வியாபார தலைமைன்னா அவங்களுக்கு வருமானம், அவங்க பொழப்பு அது தான், அந்த பொழப்பை கெடுக்கிறேன்னு வரும். அப்படி வரும் அந்த பொழப்பு நடத்துறதுக்காக இருக்குது. அதுதான் இயேசுபிரான் சொன்னார், அது வியாபார தலமாயிட்டோன்னா அது பொழப்பு நடத்துகிற இடமா போய் அது வியாபாரம் போய் கடவுள் வியாபாரம் ஆயிடுறான். அப்போ அவன் பொழப்பாக நீ கெடுக்கிற இப்படி ஆகிப்போச்சு. அப்போ அந்த உண்மைகள்லாம் அது யார் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் ஏன் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறான். அதனால் அந்த அந்த உண்மையை சொல்கிறவங்கள கட்ட கட்ட பொய்யன் அவன் புழுவன் இவன் வந்து பைத்தியம் இவன் எப்படி இந்த மாதிரி போட்டுனே இருப்பான் பிராமணன். அப்போ அங்கே உடச்சிக்கினே இருந்தால் தான் எவ்வளோ கூட உடை அதுதான் குருநாதர் சொல்லிட்டு போனார். ஜாதியை சம்மட்டி கொண்டாடினார். ரொம்ப லேசாக தான் எல்லாரும் தொடுறாங்க. சம்மட்டி கொண்டாடி நான் சம்மட்டி கொண்டாடி இருந்தோம் இல்லையோ அவங்களும் சம்மட்டி அடிய போல தான் விழும். உண்மைகள் அந்த மாதிரி அது. அதனால் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அதனால் இந்த பாடத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நீங்கள் ஒரு வேலை நான் எல்லாருக்கும் சொல்ல திரும்பும், நீங்கள் யாராவது தவம் செய்து முனிவனாக ஆக வேண்டும். முனி ஈஸ்வரன்னே பேர். முனிவனாக இருந்து ஈஸ்வரன் நிலை எட்டி பிடித்தான் முனிஸ்வரன். அது ஒரு கிராம தேவதையாக மாற்றி அவள் முனீஸ்வரன் அப்படியா இப்படியா அதெல்லாம் இல்லை. முனி ஈஸ்வரன் ஆசைகளை முனிந்தவன் ஈஸ்வரன் நிலை எட்டி பிடித்தவன் தான் முனீஸ்வரன். அதனால் நீங்கள் அந்த ஒரு நிலை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், முனிவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்ம சாதகத்தில் எதையும் கண்டுகொள்ளவே கூடாது. நம் குற்றங்களை களைவது எப்படி, தன் பாவங்களை களை அதிலேயே குறியாக இருக்க வேண்டும். ஆனால் எட்டி பிடித்தவர்கள் சமுதாயத்தின் தவறுகளை திருத்தும் போது நீ எட்டி பிடிக்காமலே துப்பு துப்புன்னு அங்கே போய் நீ புறத்தையார் கொள்ள சொல்ல வரலாம் இப்படி ஆக்க அப்படி ஆகுன்னு சொல்லலாம். அது அவன் பெரிய பெரிய அறியாமை அது. அவனும் தரமாட்டான், அவனை சேர்ந்த ஒரு கும்பலும் தேராத கேஸுங்க எல்லாமே. அதே நீங்கள் பொருட்படுத்த அதையும் நீங்கள் பொருள் இது ரெண்டுமே உங்களுக்கு தேவை. நீங்கள் எப்படி ஆத்ம சாதகம் அடைய வேண்டும் என்பதும் வேண்டும். அதே நேரத்தில் வென்றவர்கள் அவர்கள் சமுதாயத்தை திருத்தும் போது துப்பு துப்பு உன்னிலையை வச்சு அவங்க நிலையை வச்சு ரெண்டும் ஒன்றுன்ற மாதிரி நீ பிறர் குற்றங்களை பார்க்கக்கூடாது தான். ஆனால் அவங்கள போய் நீ குற்றம் பார்க்குறவன் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. அந்த அதுதான் அப்ளிகேஷன் யாராருன்னு சொன்னார். மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிட்டோன்னே அதெல்லாம் வந்து அவ்வளோ நுணுக்கமாக ஒரு ஒருத்தருக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பி நீ அப்ளிகேஷன் எரரில் இருக்கிறவா அதனால் இதுக்காவது அப்ளை பண்ணக்கூடாது பார்த்துக்கு இப்ளை பண்ணக்கூடாதுல அதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க. அது ஆன்மீகமாகவே இருக்காது.
நீ உண்மையிலேயே உனது ஆன்ம தாகம் இருந்தால் அப்போ சரியான வழிகாட்டுதல்களும் உனக்கே சரியான புரிதலும் சரியாக வரும். அந்த அப்போ என்ன அர்த்தம், உன்னுடைய உள்நோக்கம் எது, உள்ளே உனது நோக்கம் எது, அது உள்நாடி நின்று ஒளிபெற நோக்க வேண்டும் என்பதோ, அந்த கடவுள் தரிசனங்கள் அமும் பெற வேண்டும் என்பதோ, அல்லது நிர்வாண பேர இந்த புல நண்பர்களை கள்ள புலக்குறப்பை கட்டோடு அழிக்க வேண்டும் என்பது, இம்மாதிரி உயர்ந்த இலக்குகள் இருந்தால் உனக்கு இந்த இதுக்கு வேலையே இருக்காது என்னடான்னு சொல்லிட்டு நாமளே தெரியல. ஆனால் சிறிது தடாஞ்சு நீ ஆன்மசாதம் முன்னேறி இருக்கும் போதே வென்றவர்களை பார்த்து கேக்கேன்னு கேலி செய்ய ஆரம்பித்தா அவுட்டு. இவன் செய்வான் தான், அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் கிடையாது. உலகியல்வாதிகள் அவங்க வந்து இந்த ஆன்மீக உயர்ந்தவர்கள் தவம் செய்து எட்டி பிடித்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கினு அது வியாபாரம் கூறு கட்டி விற்கிற வியாபாரிகள் அவர்கள், பிராமணர்கள். அவன் அப்படி தான் இருப்பான், அவனை போய் திருத்தவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அவன் அப்படி தான் கமெண்ட் அடிப்பான், கே கே கேன்னுவான். அறியாமையில் இருக்கிறோன்றதே அவனுக்கு தெரியவே தெரியாது, அறியாமல் இருக்கிறது தெரியாது. அறிவாமைகளே அறிவு போல நினைக்க வைத்து இருக்கிறார்கள். அந்த அண்மைத்து மூணு காலத்தில் அவங்க பெரிவாக்க சுரு 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 சுருவே அப்படியே பிராமணம் தான் வசதின்றது நல்லா சுருவிட்டு ஒன்று கேவலமாக நடந்துப்பான். ஆனால் வசதி நினச்சிப்பான், கேவலமாக நடந்துப்பான், வசதி நினச்சிப்பான். ஆனால் மற்றவங்க நினைக்க முடியாதுல்ல, அவங்கள நினைன்னுவான். அதாங்க தொல்லையே, அவங்கள போய் பிராமண வசதி நீயும் நினச்சிக்கோ நீயும் நினச்சிக்கோனா எப்படி நினச்சிக்கிறது, திரும்ப திரும்ப குழந்தை கொட்ட போல் கொட்டிக்கிட்டே தான் நினச்சிடுவோன்னா அப்படிலாம் கிடையாது. செயற்கையாக ஒரு ஃபேக் இமேஜ் ஏற்படுத்தலாம், ஆனால் உண்மை என்பது எங்கன்னா ஒரு இடத்துல அங்கங்கே சுறுசுறுன்னு பற்றின்னு எரிஞ்சு அதுவான்னு ஒளி வீசு தான் ஆரம்பிக்கும். அங்கே இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறது, திரும்ப திரும்ப அச்சடிக்கிறது ஜனங்க மனசில், ஆனால் அது மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. அவங்க சாதாரண மனிதனோட கேவலமாக நடந்துக்கிறது, ஆனால் அப்படியே உயர்வாக இவங்களை நினைக்கணும்னு எதிர்பார்க்கறது, இதெல்லாம் பெரிய பெரிய ஆசைகள். அதனால் துன்பப்படுகிறார்கள். அதான் ஈஸ்வரனோட ஆயினம் ஆசை அருமீன்களேன்னு சொன்னார் அவர். ஈஸ்வரனோட ஆயினம் கூட ஆசை அருமீன்கள்னா இது தான், இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த அறியாமைகளுக்கு ஆன்மீகத்துறையில் முன்னேறுகிறவர்களுக்கு சொல்கிறேன், ஆன்மீகத்துறையில் முன்னேறுகிறவர்களுக்கு அறியாமைக்கு உதாரணம் அது பண்டில் பண்டிலாக பிராமணங்கிட்ட பார்க்கலாம். அதுபான் காட்டுது மூட்டை மூட்டையாக விளக்கம் சொல்லிக்கினே இருக்கலாம், இப்படி நடந்துக்காது அப்படி தான் அவனை பாரு, இப்படி நடந்துக்காது அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கலாம். அதை தெரிந்து கொள்வதும் அது நல்லதான். ஒருவேளை நீங்கள் யாருனா தேறினாலும் தேறிய பிறகு ஒரு அறியாமை இருக்கும், அந்த அறியாமை இவர்களுடைய இதில் மயக்கத்தில் உழுந்து போய் அப்புறம் கடைசி காலத்தில் ஐயோயோன்றது, ஐயோயோ ஏமாந்துட்டுமேன்றது. அதுக்கு நான் சொல்கிற இந்த முன்னெச்சரிக்கைகள் உங்களுக்கு பயன்படும். நல்ல எச்சரிக்கையாக தூரமே வச்சுட்டிங்கன்னா சரியாக பயன்படும். இப்படி சென்ட் பீட்டராக இருந்த பொழுது நான் செய்தது தான், சம்பந்தராக இருந்தபோது செய்தது தான். இப்பொழுது நான் அதை இன்னும் கூர்மைப்படுத்தி கடவுள் எனக்கு நிறைய தகவல்களை தந்திருப்பதனால் இவர்களை இந்த ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறேன். நான்கு சமயங்களுமே எப்படி இவர்களுடைய அட்டுழைத்தினால் நலகுலைஞ்சு போய் அழிந்தது என்று நான் தெளிவாக சொல்லுகிறேன். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.